ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி மெக்கானிக் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ரிட்ஜு டோர் சரியாக மூடலனா அது என்ன ரீசன் தான் பார்க்க போகிறோம். முதல்ல எதனால் ஃப்ரிட்ஜு டோர் சரியாக மூட மாட்டேங்குதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கிச்சனில் எதனால் வேலை செஞ்சுருக்கும் போது அவசர அவசரமாக டோரை திறந்து எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போவீங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஃப்ரிட்ஜு சரியாக மூடாமல் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து போயிடும். செகண்ட் வந்து இதில் வந்து ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், இதனாலேயும் டோர் சரியாக மூடாது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இந்த கோழின்னு இருக்கும் வீட்டில், இந்த டஸ்ட்லாம் துடைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜை துடைக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு நீங்கள் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா டோர் சரியாக க்ளோஸ் ஆகும். அப்படியே உங்களுக்கு மூடல அப்படின்னா இந்த கேஸ்கட்டை நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். இதை மாற்றுறது எப்படின்னா நான் இதை காமிக்கிறேன் வீடியோவில், பாருங்கள். நல்லா பாருங்கள் எப்படி மாற்றுறேன்னு. இதை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா வரும். இதுதான் லாக்கு, இதுக்குள்ளே போய் மாட்டோம். இதை ஃபுல்லாக கழட்டிட்டு நம்ம ஷாப்பில் போனீங்கன்னா இதை சாம்பிள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். எடுத்துன்னு போய் அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா வேறு கேஸ்கெட் தந்துடுவாங்க. இதை சாம்பிளுக்கு எடுத்துன்னு போய் காமிச்சிங்கன்னா அவன் வேறு கேஸ்கெட் தருவான். வேறு கேஸ்கெட் வாங்கிட்டு அதையே நீ ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நீ இது மட்டும்தான் லாக் பண்ணும். நம்ம இப்படி சும்மா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது லாக் ஆகும். மாட்டுக்கு ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. டோர் திறந்தே இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, கம்ப்ரெசர் வந்து சரியான நேரத்தில் கட் ஆஃப் ஆகாது, கண்டினியூஸாக வரும். இதனால் கம்ப்ரெசர் போகும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் டோர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிக்கணும் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும். எப்போதும் அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதுக்காக மெக்கானிக்கெலாம் கூப்பிட்டு தேவையில்லாத செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம் வீட்டிலேருந்து. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. இது புது கேஸ்கெட்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும். எப்போதும் ஃப்ரிட்ஜு வைக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக வைக்காதீங்க, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச் தூக்குன மாதிரி வைக்கணும். அப்போ தான் நீங்கள் டோரை சும்மா லைட்டாக விட்டாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இங்கே பாருங்க இப்படி க்ளோஸ் ஆகுங்க. அதனால் எப்போதும் வந்து ஹாஃப் இன்ச்சு தூக்குன மாதிரியே வைங்க ஃப்ரண்ட்டில். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.